வணக்கம். இது அகில ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு வாழ் மக்களிடம் அவசர கோரிக்கை விடுக்கப்பட்டது. ராஜபக்சாக்களுக்கு எதிராக சிங்களவர்கள் போர்க்கொடி. ஐக்கிய நாடுகள் பொது சபையின் 76 அமர்வு இன்று ஆரம்பம். தயாராகின்றார் ஸ்ரீலங்கா அரசு அதிபர். 3000 பாடசாலைகளை மீண்டும் திறக்க முடியும். கிடைத்தது புதிய அனுமதி. இலங்கை சார்பான மனிதரிமைகள் ஆணையாளரின் கருத்தை வரவேற்கின்றோம். பிரித்தானிய அதிரடி தகவல். குழந்தை மருத்துவர்களின் நேரடி மேற்பார்வையின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசி. வவுனியாவில் அத்தியாவசிய பொருட்களுக்கான எவ்வித தட்டுப்பாடும் இல்லை. வெளியான மிக முக்கிய தகவல். வடக்கு மாகாண ஆளுநர் அதிரடி. மன்னார் பிரதேச சபையினுடைய தவிசாளருக்கு நேர்ந்தது கதி. தபால் மா அதிபர் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிக்கை. காப்போத சாதாரணதர பரீட்சை பெறுவோர் சார்பாக வெளியீடு அடுத்த வாரம் தீர்மானம். இலங்கை தேசிய மருத்துவ ஒழுங்குமுறை ஆணையகத்தின் தரவு நீக்கப்பட்டது சார்பாக வெளியான மிக முக்கிய செய்தி. ஊரடங்கை மேலும் ஒரு மாதத்துக்கு நீடிக்க வேண்டும். வெளியான அறிவித்தல். இனி தொடர்வன விரிவான செய்திகள். வடக்கு மாகாணத்தில் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 100,000 அதிகமானவர்கள் இதுவரை எந்தவொரு தடுப்பூசியும் பெற்றுக்கொள்ளவில்லை என வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆர் கேதி சரணவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே இதுவரை தடுப்பூசி பெற்றுக் கொள்ளாதவர்கள் அனைவரையும் உடனடியாக சென்று தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ள அதே வேளையில் வடமாகாணத்தில் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 80% முதலாம் கட்ட தடுப்பூசியையும் 62% இரண்டாம் கட்ட தடுப்பூசியையும் பெற்றுக் கொண்டுள்ளதாக வைத்தியர் ஆர் கேதி அவர்கள் தெரிவித்துள்ளார். எந்தவொரு தடுப்பூசி மருந்தையும் பெற்றுக் கொள்ளாதவர்களே வடமாகாணத்தில் அதிக அளவில் உயிரிழந்துள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ள அதே வேளையில் எனவே தடுப்பூசி ஏற்றிக் கொள்வதன் மூலம் கொரோனா தொற்று ஏற்பட்டாலும் அதன் தாக்கத்தையும் இறப்புகளையும் குறைக்க முடியும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்தாலி சென்றுள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு அந்த நாட்டில் உள்ள இலங்கை சிங்களவர்கள் கருப்பு கொடியேந்தி எதிர்ப்பு தெரிவித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் சாம்பிக் ரணவக்க தெரிவித்துள்ளார். ராஜபக்சாக்கள் அல்லது இலங்கை தலைவர்கள் வெளிநாடு செல்லும் போது விடுதலை புலிகள் அமைப்பின் ஆதரவாளர்கள் தமிழ் டயஸ்போராக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்யும் காலமாக மாறி இன்று ராஜபக்சாக்கள் வெளிநாடு செல்லும் போது வெளிநாட்டில் உள்ள சிங்களவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு இத்தாலியில் ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் தற்போதைய ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தவர்கள் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. உள்நாட்டில் அவசரகால சட்டம் போட்டு மக்களின் ஆர்ப்பாட்டத்தை முடக்க முற்பட்டாலும் வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களின் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு முடக்க முடியாது என சம்பிக்க ரணவக்க அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை அறியத்தக்கது. ஐக்கிய நாடுகள் பொது சபையினுடைய 76 அமர்வு இன்று அமெரிக்காவின் நியூயார்க்கில் ஆரம்பமாக உள்ளது. ஐக்கிய நாடுகள் பொது சபை அமர்வின் 133 நாடுகளின் பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவுள்ள அதே வேளையில் நம்பிக்கையின் மூலம் நெகிழ்ச்சியை உருவாக்குதல், COVID-19 ஒடுக்குவதன் மூலம் உலக ஸ்திரத்தன்மையை மீண்டும் உருவாக்குதல், கிரகத்தின் தேவைகளுக்கு பதிலளித்தல், மனித உரிமைகளை மதித்தல் மற்றும் ஐக்கிய நாடுகளின் சகவாழ்வை புதுப்பித்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவது இந்த கூட்டத்தொடரினுடைய நோக்கமாக காணப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் அமர்வை சுகாதார வழிகாட்டுதல்களின்படி நடாத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக வெளிவகார அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளமை அறியத்தக்கது. 200 குறைவான மாணவர்களின் எண்ணிக்கையை கொண்ட பாடசாலைகளை அடுத்த மாதத்தில் மீண்டும் திறக்க முடியும் என நிபுணர் குழு பரிந்துரைத்துள்ளது. கொரோனா தடுப்பு செயலணியுடன் இணைந்த இந்த குழுவால் எட்டப்பட்ட பரிந்துரைகள் செப்டம்பர் 17 ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. 200 குறைவான மாணவர்களை கொண்ட கிராமப்புறங்களில் உள்ள சுமார் 3000 பாடசாலைகளை ஆரம்பத்தில் மீண்டும் திறக்க முடியும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ள அதே வேளையில் மேலும் குறித்த பாடசாலைகளை ஒரு முறையான திட்டத்தின் கீழ் திறக்க வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சருக்கு வழங்கிய பரிந்துரையில் குறித்த சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. 12-18 வயதுடைய மாணவர்களுக்கு உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பரிந்துரையின்படி பைசல் தடுப்பூசியை செலுத்த வேண்டும் என்ற பரிந்துரையும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தால் முன்வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்காக அக்டோபர் மாதத்தில் இலங்கையர்களுக்கு பைசல் தடுப்பூசியின் 4 மில்லியன் டோஸ் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கை சார்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் கரிசனைகளை ஏற்பதாக பிரித்தானியா தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் சாரா ஹெல்டன் அவரது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் செய்திருக்கும் பதிவிலேயே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 48 கூட்டத்தொடர் நேற்று ஆரம்பமான போதிலும் இலங்கை சார்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் மிஷேல் பச்சலட் அவர்கள் வாய்மூல அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இலங்கை தற்போது முகம் கொடுத்திருக்கும் சமூக பொருளாதார மற்றும் நிர்வாக ரீதியில்
அடிப்படையிலான சவால்கள் இராணுவமயமாக்கலின் மோசமான தாக்கத்தை வழிகாட்டுபவையாக அமைந்துள்ளது என்றும், அத்துடன் இலங்கையில் அடிப்படை உரிமைகள், சிவில் செயற்பாடுகளுக்கான இடைவெளி, ஜனநாயக கட்டமைப்புகள் நிறைவேறாத அபிவிருத்தி ஆகிய விடயங்கள் சார்பில் பொறுப்புக்கூறல் வலு இழந்துள்ளமையினை அவதானிக்க முடிவதாகவும் ஆணையாளர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலை மாணவர்களுக்கான கோவிட் தடுப்பூசி வழங்கல் குழந்தை மருத்துவர்களின் நேரடி பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நலிந்த ஹேரத் தெரிவித்துள்ள அதேவேளையில், மாணவர்களுக்கு தடுப்பூசி வழங்குவது குறித்த குழுவின் முடிவு இந்த வாரம் அறிவிக்கப்பட உள்ள நிலையிலேயே அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கான கோவிட் தடுப்பூசிகளை வழங்குவது சார்பான பரிந்துரைகளை சமர்ப்பிக்க குழு நியமிக்கப்பட்ட அதேவேளையில், சுகாதார அதிகாரிகளுடன் நீண்ட கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த குழுவுக்கு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தலைமை தாங்குகின்றார். 12 முதல் 19 வயதுக்குட்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கான முக்கியமான காரணியாக குழுவினுடைய பரிந்துரைகள் காணப்படும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை அறியத்தக்கது. வவுனியா மாவட்டத்தில் அத்தியாவசிய பொருட்களுக்கான எவ்வித தட்டுப்பாடும் இல்லை என மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் தீனா திரேஷ்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்ட மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்களின் கிடைப்பிரிவு சார்பில் நேற்று கேட்டபோது இவ்வாறு தெரிவித்த அவர், வவுனியா மாவட்டத்தில் அத்தியாவசிய பொருட்களுக்கு எவ்வித தட்டுப்பாடும் இல்லாத நிலை காணப்படுகின்றது என்றும், சீனி மா என்பனவற்றுக்கு ஒரு சில நாட்கள் தட்டுப்பாடு இருந்தாலும் இதுகுறித்து உரிய அதிகாரிகளுடன் கலந்துரையாடப்பட்டு மாவட்டத்துக்கு தேவையான மா சீனி என்பன கொண்டுவரப்பட்டு கூட்டுறவு சங்கங்கள், சதோச விற்பனை நிலையங்கள் ஊடாகவும், ஏனைய தனிப்பட்ட வியாபார நிலையங்கள் ஊடாகவும் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனால் வவுனியா மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் சார்பாக எவ்வித குழப்பங்களும் அடைய தேவையில்லை என்றும், இதற்கு மேலதிகமாக தற்போது 2021-2022 ஆண்டுகால போக நெற்சிகை ஆரம்பிக்கப்பட்டுள்ளமையினால் விவசாயிகள் தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டுள்ள அதேவேளையில் அவர்கள் தடையின்றி விவசாயம் செய்ய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் பிரதேச சபையினுடைய தவிசாளர் சாகுல் கமீது முகமது முஜாரியின் தவிசாளர் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர் பதவிகளிலிருந்து நீக்கம் செய்து வடமாகாண ஆளுநர் சரோஜினி தேவி மன்மதராஜா சார்ஸ் அவர்கள் அரசிதழ் வெளியிட்டுள்ளார். இந்த பணிப்புரை இன்று நள்ளிரவு நடைமுறைக்கு வரும் என்று குறிப்பிடப்பட்டுள்ள அதேவேளையில், மன்னார் பிரதேச சபையினுடைய தவிசாளர் பதவியின் பணிகள் மற்றும் கடமையின் போது குற்றங்களை புரிந்தார் என்பது விசாரணைகளில் வெளிப்படுத்தப்பட்ட நிலையில் அவரது தவிசாளர் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர் பதவிகளிலிருந்து நீக்கம் செய்யப்பட உள்ளது. நல்லாட்சி அரசின் காலத்தில் முன்னாள் ரிசார்ட் பிரதியின் தலைமன்னார் பண்ணையில் பயன்படுத்தப்பட்ட உளவு இயந்திரமும் பெட்டியும் மாடுகடத்தல் வழக்கில் தலைமன்னார் பரிசாரிடம் சிக்கிக்கொண்டது. மன்னார் நீதவா நீதிமன்றில் உளவு இயந்திரம் மற்றும் பெட்டியும் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அதேவேளையில், முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தின் உதவியுடன் அவை பிரதேச சபைக்கு வழங்கப்பட்டவை என கடிதத்தில் பெறப்பட்டு நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டதற்கமைய உளவு இயந்திரமும் பெட்டியும் விடுவிக்கப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. தபால் சேவைகள் இடம்பெறும் நாட்களை மட்டுப்படுத்த தபால் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. நாட்டின் தற்போதைய நெருக்க நிலைமைக்கு மத்தியில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தபால் மா அதிபர் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள அதேவேளையில், தபால் சேவையை அத்தியாவசிய சேவையாக அரசாங்கம் பிரகடனப்படுத்தியுள்ள சூழ்நிலையில் வாரத்தில் 6 நாட்களுக்கு பணி நிமித்த அலுவலகங்களை திறக்க கடந்த தினம் தீர்மானிக்கப்பட்டது. இருப்பினும் கடுமையான போக்குவரத்து சிரமங்கள் இருப்பதால் அந்த நிலைமையை பராமரித்து செல்ல கடுமையான தடைகள் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில், அதன்படி தொழிற்சங்கங்கள் மற்றும் அதிகாரிகளின் உடன்பாடுடன் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் 2 நாட்களுக்கு அலுவலகங்களை மூடவும், வாரத்தில் 4 நாட்கள் மட்டுமே தபால் சேவையை மேற்கொள்ளவும் முடிவு செய்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. தனிமைப்படுத்தப்பட்ட ஊரடங்கு உத்தரவின் காலப்பகுதியில் சுமார் 500 ஊழியர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள அதேவேளையில், இதன் விளைவாக சுமார் 50 அலுவலகங்கள் பயன்படுத்தப்பட முடியாத சூழ்நிலையில் காணப்படுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. அப்போது சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடுவது சார்பாக அடுத்த வாரம் இறுதியில் முடிவெடுக்கப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அழகியல் பாடங்களில் நடைமுறை தேர்வு இன்னும் நடாத்தப்படாததால் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற காப்போது சாதாரணதர பரீட்சையின் முடிவுகளை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கை தேசிய மருத்துவ ஒழுங்குமுறை ஆணையகத்தின் தரவுத்தளத்திலிருந்து தரவை நீக்குவது மருந்து கடத்தல்காரர்களின் செயலாக இருக்கலாம் என சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக சட்ட அதிபர் நேற்று நீதிமன்றில் தெரிவித்துள்ளார். இலங்கை தேசிய மருத்துவ ஒழுங்குமுறை ஆணையகத்தின் தரவுத்தளத்தை பராமரிக்கும் பொறுப்பு 5 ஆண்டுகளுக்கு முன்னர் எபிக் லங்கா என்ற தனியார் நிறுவனத்தால் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக துணை மன்றாடியார் நாயகம் மன்றில் தெரிவித்திருந்தார். இருப்பினும் குறித்த நிறுவனம் தனது பொறுப்புகளை நிறைவேற்ற தவறியது மற்றும் நிறுவனத்தின் அலட்சியத்தால் தரவுகள் நீக்கப்பட்டதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார்.
அதேவேளையில் தகவல்களின் காப்புரிமையை பராமரிக்க அந்த நிறுவனங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சில மருந்து நிறுவனங்கள் ஒரே மருந்தை வெவ்வேறு பெயர்கள் இறக்குமதி செய்கின்ற அதேவேளையில் இது மருந்து நிறுவனங்கள் தங்கள் விருப்பப்படி மருந்துகளின் விலைகளை நிர்ணயிக்க உதவுகின்றது என துணை மன்றாடியார் நாயகம் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை அறியத்தக்கது. நாட்டில் அமலாகியுள்ள ஊரடங்கு சட்டத்தினை மேலும் ஒரு மாத காலத்துக்கு நீடிக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த கட்சியினுடைய தவிசாளர் வஜ்ரா அபிவர்த்தனை இந்த கோரிக்கையை விடுத்துள்ள அதேவேளையில் இவை சார்பாக கருத்து வெளியிட்ட அவர், தொற்றுநோயிலிருந்து பொதுமக்கள் பாதுகாப்பாக இருந்தால் நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டி எழுப்ப முடியும். இந்நிலையில் பொதுமக்களின் உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும், நாம் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டி எழுப்ப முடியும், ஆனால் நாம் இழந்த வாழ்க்கையை மீட்க முடியாது. எனவே மேலும் ஒரு மாதத்துக்கு நாடு மூடப்பட்டால் பொதுமக்கள் பலர் காப்பாற்றப்படுவார்கள் என்றும், நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப உதவுவதில் அவர்கள் ஈடுபடுவார்கள். நாட்டின் பொருளாதாரத்துக்கான ஒரு தேசிய திட்டத்தில் நாங்கள் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும். அத்துடன் சர்வதேச சந்தை பற்றிய புரிதலுடன் உலக உணவு திட்டத்தால் எடுக்கப்பட்ட முடிவுகளை பின்பற்ற வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு அரசு அவ்வாறு செய்யாவிட்டால் எதிர்காலத்தில் மக்கள் மேலும் ஒடுக்கப்படுவார்கள் என அவர் மேலும் எச்சரிக்கை விடுத்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.